ஒரு கை நுழையும் இடைவெளியில் உருவாக்கப்பட்ட தூண் சிற்பங்கள். இடைப்பட்டு ரெண்டு எட்டு பட்டம் இருக்கும், தேவி நடனமாக மாடுற மாதிரி இருக்கு. விதூஷின்னு சொல்லுவாங்க, ஒரு நாடகத்துல ஒரு ஜோக்கர் மாதிரியான ஒரு இது, வாயை வந்து கிழிச்சு காட்டிட்டு ஒரு யக்ஷி மாதிரியான ஒரு உருவத்தையும் காட்டியிருக்காங்க. மல்லிகார்ஜுன துர்க்கம் பேசும் ஆச்சரிய பதிவுகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டைக்கு அருகே உள்ள மல்லிகார்ஜுன துர்க்கம் என்கிற மலை கோவிலை நோக்கி பயணித்தோம். வழியில் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டு போன்றவை காண கிடைத்த நிலையில் மலை உச்சியில் இருக்கும் மல்லிகார்ஜுனர் ஆலயத்தை அடைந்தோம். கோவிலின் வாயில் பகுதியில் காணப்பட்ட சிற்பங்கள் ஓய்சாளர்களின் கலை பாணியை வெளிப்படுத்தின. அந்த தீர்த்தமலை உடையார்ன்ற கோயில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஆனால் பின்னால் வந்து இப்போ வந்து அதை மல்லிகார்ஜுனர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கிறாங்க. ஆகவே இது வந்து ஒரு 13 நூற்றாண்டு அளவில் கட்டப்பட்ட ஒரு கோயில். இது ஒய்சாளர்கள் வந்து எப்படி கர்நாடகத்தில் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே கட்டடக்கலை நுட்பத்தை கருங்கல்ல செய்யறதுக்கு முற்பட்டிருப்பாங்க. கருங்கல் தான் வந்து நம்ம சோழர்களுடைய கட்டுமான பொருளாக இருந்தது. பாருங்கள், இந்த கட்டுமான பொருளில் அவங்களுடைய தொழில்நுட்பத்தை முயற்சி பண்ண ஒரு கோயிலா வந்து நாம இந்த கோயிலை நாம பார்க்கலாம். ஆலயத்திற்குள் அந்த 4 தூண்கள் கண்களை கவர்ந்தன. கலை அழகும் நுட்பமும் இந்த தூண்களில் வழிந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு தூணும் அடுத்த தூணோடு வேறுபட்டு நிற்கும் வகையில் செதுக்கப்பட்டிருந்தன. முக மண்டபத்தின் இடதுபுறம் உள்ள தூணில் போதிகை, கண்டம், சதுரங்கள் உள்ளிட்ட அமைப்புகள் காண கிடைத்தன. நடனமாடும் பெண்களும் இசைக்கருவிகளை வாசிக்கும் பெண்களும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருந்தார்கள். மொத்தம் 3 சதுரங்களாக இது பிரிக்கப்பட்டிருந்தது. கைகளை உள்ளே நுழைப்பதற்கு ஏதுவான துளை இந்த சிற்பங்களுக்கு இடையில் உருவாக்கப்பட்டிருப்பது சிற்பிகளின் திறனை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. ஒவ்வொரு தீமாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கத்தில் வந்து ஒரு இறைவனுடைய உருவம் இருக்கும், அதை சுற்றி வந்து அவனுடைய உப தெய்வங்கள்னு சொல்லி சொல்லுவோம், சின்ன சின்ன தெய்வங்கள் சொல்லி நந்தீஸ்வரர் இது மாதிரியான தெய்வங்கள்லாம் வைக்கிறது. அதே மாதிரி இசைக்கருவி வாசிக்கக்கூடிய சிற்பங்கள், நாட்டிய பெண்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பேண்டு, ஒரு ஒரு பட்டையில் ஒரு ஒரு மாதிரியான காட்சி அமைப்பை பண்ணியிருக்கிறாங்க. கீழே இருக்கிற அமைப்பு பேர் அஸ்வபாதன் பேர். அதுக்கப்புறம் 3 சதுரம் இருக்கும், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம். இதுக்கு இடைப்பட்டு 2 8 பட்டம் இருக்கும், இது ஒரு 8 பட்டம், இது ஒரு 8 பட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உள்ளமைப்பு வந்து கண்டம் அல்லது வீரகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது போதிகை. இதுதான் வந்து பொதுவாக எல்லா தூண்கள்லையுமே இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த அமைப்புகளை வந்து நமக்கு சரியாக புரியாத அளவுக்கு வேறு எக்ஸ்ட்ராவாக இந்த அமைப்புகள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த தூணை பொறுத்தளவில் தூணுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது வந்து நடராஜர். இது வந்து ஒரு சிற்ப தொகுதி. இந்த சிற்பத்தொகுதியினுடைய ஒவ்வொரு சிற்பத்தையும் தனித்தனியாக வடிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நடிக்கிறார் பாருங்கள், இவர் வந்து நந்திகேஸ்வரர். இவர் டான்ஸ் ஆடுறதுக்கு இவர் வந்து மத்தள வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னால் வந்து இந்த பக்கம் வலது பக்கம் வந்து கருடனையும் காட்டியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த தூணுடைய மேல் சதுரத்தினுடைய மையப்பகுதி. தேவி நடனமாக மாடுற மாதிரி இருக்குது, பார்வதி நடனமாடுற மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் வந்து பிரம்மா வந்து பிரம்மாவை காட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இசைக்கருவி மீட்டக்கூடிய ஒரு பெண். அதே மாதிரி இந்த பக்கம் விதூஷின்னு சொல்லுவாங்க, ஒரு நாடகத்தில் ஒரு ஜோக்கர் மாதிரியான ஒரு இது, வாயை வந்து கிழிச்சு காட்டிட்டு ஒரு யக்ஷி மாதிரியான ஒரு உருவத்தையும் காட்டியிருக்காங்க. அடுத்த 2வது சதுரத்தினுடைய தொடர்ச்சி வந்து கீழே அதனுடைய மையப்பகுதி வந்து இங்கே இருக்குது. விநாயகர் நடனம் ஆடுற மாதிரி இருக்குது இந்த பகுதி. இந்த பகுதி தான் வந்து விநாயகர் நடனம் ஆடுற பகுதி. இப்போ நடனமாடக்கூடிய விநாயகருக்கு அடுத்து அந்த பக்கம் சிற்பம் போகுதுங்களா? ஆமாம், அதுக்கு அடுத்த சிற்பங்கள்லாம் இதை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்கள். இவர் நடுவில் எல்லாமே நடனம் ஆடுற எல்லாமே வந்து விநாயகர் நடுவில் நடனம் ஆடுறாரு. அதை சுற்றி வந்து நடன பெண்கள் வந்து இசைக்கருவியை வாசிச்சவாறு நடனம் ஆடக்கூடிய சிற்பம் இந்த சதுரத்தை 2வது சதுரத்தில் காட்டியிருக்கிறார். இந்த 3வது சதுரத்தில் இருக்கிறது வந்து ஹிரண்யனை வந்து நரசிம்மர் வதம் செய்யக்கூடிய ஒரு காட்சி. அவர் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடிய ஒரு காட்சி. இது சண்டையினுடைய தொடக்க காட்சி. இந்த தூணுடைய ஒரு சதுரத்தில் இருக்குது. அதனுடைய எதிர்ப்பக்கத்தில் வந்து இவர் வீரபத்ரருடைய சிற்பம் காட்டியிருக்கிறாங்க. இதனுடைய இடப்பக்கம்தான் வந்து நம்ம பார்த்த அந்த நரபலி சிற்பத்தை காட்டியிருக்கிறாங்க. அதான் ஒரு படை வீரன் வந்து தன்னைத்தானே தலையாக எடுத்துக்கிறது. அதாவது தன்னுடைய மன்னன் வந்து ஜெயிச்சிட்டான்னா
என்னுடைய தலையை நானே அறுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவான். அதன்படி இவன் தலையை அறுத்துட்டான் பாருங்க, கழுத்து இங்கே இருக்குது, தலை அங்கே இருக்குது, கழுத்தை அந்த ஆளை வச்சு தலையை தனியாக அறுத்துட்டான். அதுதான் தலை பலி சிற்பம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முதல் தூணுக்கு பக்கத்தில் இருந்த இரண்டாவது தூண் முதல் தூணோடு வேறுபட்டிருந்தது என்றாலும் இதிலும் சிற்ப அழகுக்கு பஞ்சமில்லை. இந்த தூணை பொறுத்தளவில் வெறும் எட்டு பட்டமாகவே இருக்கிறதுனால தூண் அதனுடைய சிற்பங்களை வந்து தனியாக காட்டாமல் அதுக்குள்ளவே காட்டியிருக்கிறாங்க. அதாவது சொல்லப்போனால் இந்த நான்கு தூண்களிலேயே மிகவும் வேலைப்பாடு குறைந்த தூணாக வந்து இதை நம்ம வச்சு பார்க்கலாம். நாட்டிய பெண்கள் தான் இது எல்லாமே, நாட்டியம் நாட்டியம் ஆண்களும் பெண்களும். இது கோலாட்டம் மாதிரியான சிற்பங்களை கூட இங்கே காட்டியிருக்கிறாங்க. கோலாட்டம்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்ட் அண்ட் டான்ஸில் அந்த கோலாட்டம் ஆடக்கூடிய பெண்களை இங்கே காட்டியிருக்காங்க. அதாவது பெண்களை பொறுத்தளவில் ஆண்கள் தான் வேட்டையாடுற மாதிரி பார்த்துருப்போம். இந்த சிற்பத்தை பொறுத்தளவில் பெண் வந்து வேட்டையாடுற மாதிரி வேட்டை காட்சி, அதாவது வில் அம்பு வச்சுக்கிட்டு வேட்டையாடுற மாதிரியான ஒரு காட்சி இந்த இணையில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடல் நலமுற்ற ஒரு மாதிரி, உடல் நல குறைவு உள்ள ஒரு மாதிரி, கால்கள்லாம் வளைஞ்சு போன மாதிரி, ஒரு கூணர் மாதிரி ஆன ஒரு அமைப்பில் இந்த உருவத்தை, முகமும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மனித முகம் இல்லாமல் ஒரு குரங்கு முகத்தோடு கூடிய ஒரு உருவமாக காட்டியிருக்காங்க. கால்களில் வளைந்து, கைகள் வளைந்து, ஒரு ஜோக்கர் மாதிரியான அமைப்பு. அவருடைய கால்கள் காதுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா முகத்தை விட நீளமாக கீழே தொங்குது. இந்த காதனுடைய சைஸ் பாருங்கள், முகத்தினுடைய சைஸ் பாருங்கள், முகம் இவ்வளோ தான் இருக்குது. முகத்தை விட பெரிய காது, இங்கே பாருங்கள் பெரிய காது. இதெல்லாம் வித்தியாசமான ஒரு அமைப்போட இந்த சிற்பத்தை காட்டியிருக்கிறாங்க. இந்த காட்சி வந்து அர்ஜுனன் வந்து தவம் இருக்கிற மாதிரியான காட்சி. இந்த காட்சி வந்து அர்ஜுனன் வந்து தரையை பார்த்து வானத்தில் பறக்கக்கூடிய பறவையை சுடக்கூடிய காட்சி இது. இந்த சிற்பம் வந்து பீமனுடைய சிற்பம், கையில் கதை வச்சிருக்கிறார். சிற்பம் வந்து மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது. தர்மர் வந்து அந்த ராஜ்யம் கிடைச்சதுக்கப்புறம் ராஜசூய யாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக யாரை வச்சு பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் ஒரு மிகப்பெரிய சிவபக்தனாக இருக்கக்கூடிய இந்த புருஷாமிருகம் அப்படிங்கிறவருடைய தலைமையில் நடத்தணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க.